அகம் புறம் இட்டு நம்ம பிரிச்சுக்கிட்டாலும் அது எல்லாத்துக்குமே இதாயிரும். அகத்தில் நமக்கு வேலை இல்லை, புறத்தில் தான் வேலை இருக்குது. போது சில நேரங்களில் என்னென்னு சொல்லி சொன்னால் சில பிரச்சனைகள் தொடர் பிரச்சனைகளாக இருக்கும். தாட் அண்ட் திங்கிங் வந்து முடிஞ்சு போனதுக்கு ஈஸியாக அப்ளை பண்ணிடலாம், தொடர் பிரச்சனைகளாக இருக்கிறதுக்கு கொஞ்சம் அப்ளை பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் அந்த கான்சியஸ் மைண்ட், டோட்டல் மைண்டுனே அது ரெண்டாக அந்த ஆஸ்பெக்டை பிரிக்கிறோம். அதையும் நம்ம இதை கொஞ்சம் பார்த்துட்டு அடுத்தாலும் கன்ஃபர்மேஷனே அதோட தொடர்ந்து பார்த்துருவோம். இப்போ நம்ம மனதினுடைய மனதை வச்சு தான் நம்ம எல்லாத்தையும் பண்ணுறோம். அந்த மனதினுடைய செயல்பாடையும் ஒரு நாலு வகையாக பிரிக்கிறாங்க. மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் இப்படி நாலாக பிரிக்கிறாங்க. மனம்னான்னு சொல்லி தெரியும், அலைபாஞ்சிக்கிட்டே இருக்கிறது மனசு. அது நல்லதையும் சொல்லும், மோசமானதையும் சொல்லும், தேவையில்லாததெல்லாம் சொல்லும், தேவையானதையும் சொல்லும், எல்லாத்தையும் சொல்லும். பலவற்றையும் சொல்லக்கூடியது, அலைபாயக்கூடிய தன்மையில் உள்ளது வந்து மனம். அப்படி பலதையும் சொல்லக்கூடியதில் நம்ம எல்லாத்தையும் நம்ம செயலுக்கு எடுக்க முடியாது. எதையாவது ஒன்று தான் செயலுக்கு எடுக்கணும். அப்போ எதையாவது ஒன்று செலக்ட் பண்ணுறோம், அந்த செலக்ட் பண்ணுற பகுதியும் நம்ம மனசில் ஒரு பகுதி தான். அதுக்கு பேர் வந்து புத்தி. மனம், புத்தி. புத்தி வந்து புத்தியும் மனதில் உள்ள ஒரு அம்சம்தான். அது புத்திங்கிற மாதிரி ஒன்றை செலக்ட் பண்ணுது. அப்படி செலக்ட் பண்ணுறது என்னென்னு சொன்னால், அந்த செலக்ட் பண்ணுறதை செயல்படுத்துறதுக்கான எனர்ஜி நமக்கு வேணும். அந்த எனர்ஜியை சப்ளை பண்ணுறது தான் வந்து நம்மளுடைய சித்தம், நம்முடைய கேரக்டர். இயல்புன்னு சொன்னாலும் சரி, சித்தம்னு சொன்னாலும் சரி, இயல்புன்னு சொன்னாலும் சரி, அந்த சித்தம்ங்கிற பகுதி தான் வந்து நமக்கு தேவையான எனர்ஜியை சப்ளை பண்ணுது. அந்த எனர்ஜி வந்தால் தான் செயல் நடக்கும். அந்த எனர்ஜிக்கு பேர் தான் அகங்காரம். நம்ம ஏதாவது ஒரு எனர்ஜி வரும், அது பாசிட்டிவ் எனர்ஜியாக இருக்கலாம், நெகட்டிவ் எனர்ஜியாக இருக்கலாம், எந்த எனர்ஜி நமக்கு எக்ஸ்ப்ரெஸ் ஆகுதோ அதுதான் அகங்காரம்னு சொல்கிறது. இந்த இவ்வளவும் சேர்ந்ததை அந்த கரணம்னு சொல்கிறாங்க. மனம், புத்தி, சித்தம், அகங்காரம், இந்த நாளையும் சேர்ந்த ஒரு அம்சத்தை வந்து அந்த கரணம்னுட்டு சொல்லி சாஸ்திரங்களில் பேர் சொல்கிறாங்க. இது நம்ம வந்து நாளையும் சேர்ந்த பகுதியை வந்து டோட்டல் மைண்டுன்னு நம்ம சொல்கிறோம். அதில் வந்து முதல் பகுதி மனம்னு சொல்கிறோம். இந்த மனங்கிற பகுதி தான் ஒரு பிரதானமான பகுதி. அது 24 hours duty. அது எப்போவும் அது வந்து ஏதாவது ஒன்று செஞ்சுக்கிட்டே இருக்கும். அந்த 24 hours duty இருக்கிற அந்த மனசு தான் என்னென்னு சொல்லி சொன்னால் அதை தான் கான்சியஸ் மைண்டுன்னு சொல்கிறோம். இந்த நாலில் ஒரு பகுதி, மொத்த அம்சத்தில் நாலில் ஒரு பகுதி தான் மனம். அது தேவையானதும் சொல்லும், தேவையில்லாததையும் சொல்லும், எதையாவது ஒன்று பேசிக்கிட்டே இருக்கும். சில நேரங்களில் குழப்பம், சில நேரங்களில் தெளிவை கொடுக்கும். ரெண்டையும் செய்யும், குழப்பமும் செய்யும், தெளிவையும் கொடுக்கும். அந்த மாதிரி ஒரு பகுதியை தான் வந்து மனம்னு சொல்கிறோம். அது கான்சியஸ் மைண்டுன்னு சொல்கிறோம். இந்த கான்சியஸ் மைண்டுனா என்ன, டோட்டல் மைண்ட்னா என்னங்கிறத பிரித்து புரிஞ்சுக்கிட்டோன்னு சொன்னால் அதுவும் நம்முடைய பிரச்சனைகளை தீர்வு பண்ணுறதுக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும். இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு பெரிய பங்களா இருக்குது. இது வாசலில் ஒரு வாட்ச்மேன், அவர் எப்போவுமே அங்கே இருந்துகிட்ருப்பார். 24 hours டியூட்டி. ஒரு வாட்ச்மேன் போனால் இன்னொரு வாட்ச்மேன், நைட் வாட்ச்மேன் ஒருத்தர், இப்போ டே டே வாட்ச்மேன் ஒருத்தருன்னு வச்சு விடுவோமே. மொத்தத்தில் ஒரு வாட்ச்மேன். அந்த வாட்ச்மேன் ஒரு நாள் இருந்துகிட்டு இருக்கும் பொழுது ஒருத்தர், ஒரு ஜெய் ஜாண்டிக்காக ஒருத்தர் வாரார். பெரிய மீசை வச்சுருக்கிறாரு, இடுப்பில் பெரிய பட்டாக்கத்தி வச்சுருக்கிறாரு. உங்கள் முதலாளியை பார்க்கணும்னு சொல்கிறாரு. அப்போ அந்த வாட்ச்மேனுக்கு என்னென்னு சொன்னால், அவரை பார்த்தா ஒரு டைப்பாக தருது. இவரை போய் முதலாளியை பார்க்குறதுக்கு சடார்னி அனுப்புனா சரியில்லையே, இவர் ஒரு டைப்பாக இருக்காரன்னு சொல்லி இன்டர்காமில் முதலாளியை கூடுறாரு. அப்போ அவர் என்ன சொன்னார்னா, உள்ளே அனுப்புங்கிறார். அப்போ இவர் உள்ளே போகிறாரு, இவரும் வாட்ச்மேனும் பார்த்துட்டு தான் இருக்கிறாரு என்ன நடக்குங்கிறது. ஏன்னா இவர் பார்த்தா நம்பிக்கைக்குரியவராக இல்லைங்கிறனால இவரும் வாட்ச்ஃபுல்லாக தான் பார்த்துட்டு தான் இருக்கிறாரு. அந்த முரட்டுத்தனமாக உள்ளே போகிறவர், அவர் என்ன நினைச்சுன்னா, உள்ளே போன உடனே இந்த முதலாளிக்கு ஒரு சலீட் போடுறாரு, பட்டாக்கத்தை கலத்தி மேஜில் வைக்கிறாரு. இப்போ இன்னொரு சலீட் போட்டு அவர் வந்துடுறாரு. இப்போ இது இந்த உதாரணம் எதுக்குன்னு சொல்லி சொன்னால், அந்த வாட்ச்மேனாக செயல்படுறது தான் வந்து இந்த கான்சியஸ் மைண்டு. இது எப்போவும் வெளிப்பாக இருக்கும், என்னதையாவணும் பார்த்துட்டு இருக்கோம், என்னதாவணும் செயல்பட்டுக்கிட்டு இருக்கோம், நல்லதையும் சொல்லும், மோசமானதையும் சொல்லும், என்னதையாவணும் சொல்லிகிட்டு இருக்கோம். அதுக்கு சரியான முடிவு எடுக்க தெரியாது. அதுதான் வந்து அந்த கான்சியஸ் மைண்டுன்னு சொல்கிறது. அந்த உள்ளே இருக்கிற முதலாளி தான் வந்து டோட்டல் மைண்டு. இப்போ அவருக்கு வந்து எந்த பிரச்சனையுமே கிடையாது. அவர் வந்து பிரச்சனையே பண்ணுறார். அவர் ஒரு பாட்டுக்கு வரவர் எல்லாத்தையும் சாஃப்டாக டீல் பண்ணிட்டு போயிடுவார். அதனால் அவருக்கு இப்போ அது சின்னது பெருசு, நல்லது கெட்டது,
கஷ்டமானது சுலபமானதுங்கிற பாகுபாடெல்லாம் கிடையாது. அவர் எல்லாத்தையும் ஈஸியாக டீல் பண்ணிடுவார். அதனால் அவர் வந்து டோட்டல் மைண்டு, அதை அவர் புரிஞ்சுக்கிட்டுருக்காரு. ஒரு உதாரணம், இப்போ உதாரணமாக நீங்கள் வந்து ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறீங்க, உங்கள் கூட சேர்ந்து இன்னும் ஒரு 99 பேர் வேலை பார்க்குறாங்க, 100 பேர் வேலை பார்க்குறீங்க. இந்த 100 பேருக்கும் ஒரு இம்மிடியட் சுப்பீரியராக ஒரு மேனேஜர் இருக்கிறார். உங்களை அந்த 100 பேரையும் மேனேஜ் பண்ணுற பொறுப்பு அவருக்கு சேர்ந்தது. அந்த மேனேஜர் எப்படின்னு சொன்னால், ஒரு 1 சிடுமூஞ்சி மேனேஜர், சிடு சிடுன்னு நிற்பார். 24 நேரம் சிடு சிடு தான் நின்றுட்டுருப்பார். நீ அவட்ட போய் ஒரு நாள் லீவு கேட்டிங்கனாலே ஆகாயத்துக்கும் பூமிக்கும் குதிப்பார். நீ இந்த வேலை, நீ இன்றைக்கி லீவு போட்டால் அந்த வேலை யார் செய்வான்னு சொல்லி குதித்து தள்ளிடுவார். ஒரு நாள் லீவுக்கு அந்த பாட்டு படுத்துகிறவட்ட நீங்கள் 10 லீவு வாங்கணும். அப்போ எப்படி வாங்குவீங்க? ஆனால் நீங்கள் என்னதோ ஒன்று பண்ணி அவட்ட லீவு வாங்கிட்டு வந்துடுறீங்க. எல்லோரும் மூக்கில் வரல வைக்கிற அளவுக்கு ஒரு நாள் லீவுக்கு அந்த குதி குதிக்கிறவர்கிட்ட 10 லீவு சேங்ஷன் ஆகிட்டு வந்துடுறீங்க. அதை செய்கிறது தான் டோட்டல் மைண்டு. ஏன்னா அது என்ன தான் பண்ணோன்னிட்டு சொல்லி நீங்கள் ப்ரெடிக்டெல்லாம் பண்ண முடியாது. இப்படி தான் செயல்படும், அப்படி தான் செயல்படணும்னுட்டுலாம் ப்ரெடிக்டெல்லாம் பண்ண முடியாது. இப்படி செயல்பட்டு தான் டோட்டல் மைண்டு, இப்படி செயல்படுறதுக்கான இப்படிலாம் ஒன்றும் சொல்ல முடியாது. அது எப்படி வேணாலும் செயல்படும், ஏதோ காரியத்தை சாதிச்சிடும். அந்த டோட்டல் மைண்டு தான் வந்து அந்த சிடு அந்த இந்த மாதிரி காரியங்களை சாதிக்கும். என்னதே ஒன்று பண்ணி அவர் சிடுமுஞ்சித்தனமாக என்னெல்லாமோ பண்ணுவார், நாமளும் பதிலுக்கு ஏதாவது ஒன்று பண்ணான்னா பிரச்சனை கெட்டு போயிடும். அப்போ நம்ம சாமர்த்தியமாக அவருக்கு என்ன மாதிரி பேசணும், என்ன மாதிரி நடந்து விடணுங்கிறது எல்லாத்தையும் இது பண்ணி அவர்கிட்ட இது பண்ணி அப்படியே சக்ஸஸ்ஃபுல்லாக வாங்கிட்டு வந்துடுறோம். இதுதான் வந்து டோட்டல் மைண்டுடைய வேலை. ஏன்னா அது வந்து எப்படி பண்ணும் என்னங்கிறதெல்லாம் சொல்ல முடியாது. Thank you.